ஐயோஸ் இன்றைக்கி நம்ம எடிட்டோரியலில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து நேற்று சொல்லியிருந்த ஆர்டரை பற்றி தான் இந்த டாபிக் சொல்லியிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா டைட்டிலே இருக்குது, அன்டூயிங் இன்ஜஸ்டிஸ். அதை பார்த்தீங்கன்னா இன்ஜஸ்டிஸ் அதாவது சட்டத்துக்கு புறமானது எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிமேல் செய்யப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டாபிக் சொல்லி இந்த ஹெட்டிங் சொல்லியிருக்கு. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தானாக எடுத்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வாலண்டியர் எடுத்த கேஸ் பார்த்திங்கன்னா நிறைய இஷ்யூஸ்க்கு பற்றில இப்போ ட்ரிபிள் தலாக் கேஸ் தான் வந்து எடுத்திருந்தாங்க. அப்போது இந்த ட்ரிபிள் தலாக் கேஸ் பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போது நிறையா இன்ஃபர்மேஷனை கன்சிடர் பண்ணுற பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறையா ரூல்ஸ் வந்து இருக்குது, செப்பரேட் ரூல்ஸ் இருக்குது. அதில் ட்ரிபிள் தலாக்கும் ஒன்று. மற்றது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த நார்மலாக எல்லாத்துக்கும் அதாவது மேரேஜ் பண்ணுற ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 உமன்ஸ்க்கு. பட் ஆனால் இந்த ரேட் ஆஃப் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் லாக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அது 16 இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பை டிக்ளரிங் த அதாவது இப்போ வந்து ட்ரிபிள் தலாக் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இருந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மெம்பர் ஜட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுல இப்போது 3 வந்து இந்த ட்ரிபிள் தலாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பார்த்திங்கன்னா ட்ரிபிள் தலாக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மெஜாரிட்டி வந்து 3 இருக்கிறதுனால சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா அந்த 5 ஜட்ஜோட இனிஷியல் ஃபைனல் டிசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் தலாக் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஒருத்தரை வந்து டைவர்ஸ் பண்ணுறது வந்து பிளான் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இப்போது அவங்களோட ரிசல்ட்டாக வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக இப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே காங்கிரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்றுருக்காங்க இந்த தீர்ப்பை. பட் சம் கைண்ட் ஆஃப் முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது எதை வந்து நிலைப்பாட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தீர்ப்புனால யூனிஃபார்ம் சிவில் கோடு வர்றதுக்கு இது ஒரு முன்னோடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இதில் குற்றம் சொல்லியிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டில் வாதத்தில் வச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ட்ரிபிள் தலாக் வந்து பார்த்தீங்கன்னா குரான்லேயே இல்லை அதுங்க அப்படிங்கிறது ஒன்று. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது குரான்லேயே இல்லைனாலும் கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாதகமான வாதாடங்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1400 இது வந்து பழமையான ஒரு கல்ச்சராக இருக்குது, இதை வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இப்போ மாற்றுறது வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கு இதுக்கடையில் வந்த சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரை அதாவது முஸ்லீம் ஆக்ட்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் தலாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்லேயே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்லேயே இல்லைங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வராதனால அதை விட இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் கொடுக்குறதுனாங்க. இப்போ வந்து ஆர்டிகல் 14 வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி டு ஆல் இருக்குங்களா, இதை வந்து இதைத்தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ வந்து பார்த்தா ஆர்டிகல் 25 பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ரைட்டு, ரிலீஜியஸ் ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான், இதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். பட் முஸ்லீம் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் தலாக் வந்து முஸ்லீம்ஸோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது, முஸ்லீம்ஸோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் தலாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகலை வராதுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இது வந்து ஆர்டிகல் 14 வந்து ஈக்குவாலிட்டி டு ஆல் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து தான் வந்து பேசிக் அப்படிங்கிற சொல்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிபிள் தலாக் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பேன் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அட்வைஸ் பண்ணும், அதாவது ஃப்யூச்சரில் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிபிள் தலாக் இஷ்யூஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த டீப் டிவைடு வித்தின் த ஒயிட்ஸ் அதாவது ஒயிட் அமெரிக்கன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமெரிக்காவில் இப்போ லாஸ்ட் ஏற்கனவே இந்த இஷ்யூஸ் பற்றி பார்த்துருப்போம் இந்த வெர்ஜினியாவில் நடந்த இன்சிடெண்ட்டில். அதாவது மறுபடியும் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஜினியாவில் ஃபஸ்ட்டு ஒயிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்வலம் மாதிரி போகிறாங்க. அப்போ அந்த ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா நோ மோர் ஜீவ்ஸ் அண்டு நோ மோர் நோ பிளட்ஸ் அண்ட் சாயில்ஸ் அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இதோட இஷ்யூஸில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிவில் வார் தெரியும், அமெரிக்கன் சிவில் வார் பிளாக் அண்ட் ஒயிட்ஸ்க்குன்னு வந்தது.
அப்போது அதில் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட அயனிக் ஸ்டாட்யூஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க சிலையை வந்து வச்சுருந்த சுச்சுவேஷனில் அந்த ஸ்டாட்யூஸை இந்த ஒயிட்ஸ் வந்து எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் அரேஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அரேஸ் ஆனதுனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கவுண்டர் கொடுக்குற விதமாக ஆப்போசிட்டில் மறுபடியும் இதுக்கு கவுண்டர் கொடுக்குற விதமாக வந்து அதுக்கு இந்த ஒயிட்ஸை வந்து ஆப்போஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு போராட்டம் அரைஸ் ஆச்சு. இப்போ இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷனில் ஒரு ஒரு பாயிண்ட்டில் மீட் பண்ணுறப்ப என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் மூலமாக வந்து இந்த இங்கே வந்துட்டுருந்தவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 29 உமன் வந்து இறந்துட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா என்ன லா ஃபீல்டில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து கொஞ்சம் பெரிய லெவல்லையே பேசப்பட்டுச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு லா ஃபீல்டில் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டராகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஒயிட்ஸுக்கு ஆப்போசிட்டாக போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெரிய கலவரம் ஏற்பட்டுச்சு. இப்போ அப்போ வந்து போலீஸ் வந்து அதுக்கப்புறம் கட்டுப்படுத்தல கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அடிபட்டாங்க, ஒரு மர்டர் ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில். இதோட பேசிக்ஸ் இப்போ இதுக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் அங்கே இருக்கிற ரேஷியோஸ் பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அவங்களோட க்ரோத் இஷ்யூ க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான். அதாவது க்ரோத் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2014 வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மீடியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா 24 இது பிளாக்ஸுக்கு, அதுக்கு அதே பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 44, அதாவது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் எத்தனையும் 2014. பட் அப் டு கரண்ட் பார்த்தீங்கன்னா 2015 அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து இன்னும் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டோட ஆவரேஜ் சேலரியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறப்ப அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸும் நிறையாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஒயிட்டை விட பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மீடியம் ஒயிட் வந்து 13 வந்து வெல்த்தாக இருக்கார் மீடியம் ஒயிட்டு யாரோடன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் பிளாக்கை விட. இப்போ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து எப்படி அரைஸ் ஆச்சுன்னா அவங்களோட வெல்த்து அப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து பெரிய லெவலில் இதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லியிருக்காங்கன்னா ஒயிட்ஸுக்குள்ளேயே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸ் வந்து ஓவரால் ஒயிட்ஸோட ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா $15,000 ஆவரேஜாக வருது அப்படிங்கிறப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து 1992 இப்போ வந்து 2000 அப்புறம் பார்த்தீங்கன்னா 90,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துச்சு. இப்போது கரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜில் அந்த ஓவரால் ஆவரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் 10 மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. டாப் 10 இருக்கிறவங்களோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. பட் இப்போ இதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸ்லேயும் வந்து புவர் பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டாங்க, பிளாக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா புவர் பர்சன்டேஜ் வந்து அதை விட ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் வந்து எல்லாருமே பணக்காரங்களாகவும் வெல்த்தியாகவும் ரிச்சியாகவும் இல்லை, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக அதோட பர்சன்டேஜ் ஆஃப் மணி வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட்டடாக ஒருத்தருக்கிட்டே இருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி வந்து யூஎஸில் வந்து பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பர்சன்டேஜ் கணக்கில் போட்டதில் பார்த்தீங்கன்னா இது வந்து எஜுகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது பர்சன்டேஜ் லெவலில் இங்கே இருக்கும் போதும் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8-10% வந்து பார்த்தீங்கன்னா 8% இருந்தாங்க 1974, அதாவது ஒயிட்ஸோட பாவர்ட்டி இப்போ பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா 30% இருந்தாங்க, ஆனால் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 26%. அதாவது இது ஏன் இப்போ கம்மியாச்சு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆனது பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒபாமா வந்து பிரசிடெண்ட்டாக இருந்த சுச்சுவேஷனில் அவர் வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கனா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிளாக்ஸ்க்கும் நிறைய பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கூற்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா வதந்திகள் வந்து நிறையாவில் பரவப்பட்டிருக்கு. இப்போ இது ஒன்றா மோசம் கண்ட சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸில் வந்து நிறைய பேர் ஸ்கூல் ஸ்கிப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜில் ஒயிட்டில் அடல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 38% தான் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே பிளாக்ஸில் பார்த்தீங்கன்னா 23% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் லேக் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த லேக்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக போக போக அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேல் இருக்கிறவங்க இன்னும் பெருசாகிட்டே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து அரைசாக இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி லெவல் வந்து
எஜுகேஷன் மூலமாக வந்து பெரிய இம்பேக்டை படுத்திருக்கு. அப்போ வந்து பாவர்ட்டி வந்து இப்போ பிளாக்ஸ்க்கும் ஒயிட்ஸ்க்கும் இருக்கிற பாவர்ட்டி பெரிய லெவலில் இருந்தாலும் அதுக்கடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. பட் இதுக்கிடையில் வந்து இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது சுச்சுவேஷனில். இப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ ட்ரம்ப் வந்து பதவி ஏற்றதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் சிஓஸ் ஒரு 8 லீடிங் கம்பெனிஸில் இருக்கிற சிஓஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வேலையை விட்டு சிஓ ஜாப் வந்து விட்டுட்டு வெளில போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பிளாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ட்ரம்ப்பை வந்து இந்த கேஸில் வந்து எப்படி பிஹேவ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு லீடிங் வேலை தான் பிஹேவ் பண்ணியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா நோ மோர் வார்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இப்போது இந்த சண்டைக்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸு பிளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சொல்ல விரும்பல. இந்த ஏன்னா இப்போ வந்து அந்த சிலையத்தை எடுக்கிறதுக்கு வந்த ஒயிட்ஸ் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக ஒயிட் இருந்தாலும் அதை ஆப்போஸ் பண்ண வந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா பேர் இருந்தாங்க. பட் பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்ஸோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போது இதிலேருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் வார்ஸ் வந்து சுத்தமாக தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். அது மட்டும் இல்லாமல் இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் தான் காரணம். அதாவது அவர் வந்து தனியாக இவரையும் தனித்தனியாக சொல்ல விரும்பல. அதாவது மேஜாரிட்டி ஒயிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்போட எலெக்ஷனுக்கு வந்து பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாலும் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இது இந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருந்து தான் காரணம், ரெண்டு குரூப்பும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படிங்கிற விதமாக தான் ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தார். அவ்வளோதான். இனிமேல் இது மாதிரி வார்ஸ் வந்து வயலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் அரைஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லிட்டு போயிருந்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபியூஷன், அதாவது இதை பற்றி சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து பிரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமும் இப்போ வந்து ஒன்றுக்காக சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் புதுசாக ஒரு நியூ ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுமா அப்படிங்கிறத பற்றி தான் வந்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் சொல்லியிருந்தாங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழனிசாமியும் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வமும் சேரணுன்னா ஃபஸ்ட்டு அவங்க சசிகலாவோட ரிலேட்டிவ்ஸு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப் அவங்க கட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டைம் சுச்சுவேஷனில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. அவங்கள நீக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் மீட்டிங் போட்டு அதுக்கப்புறம் டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் ரெண்டு பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. இப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகர் வந்து சசிகலா சைடு அவரோட ரிலேஷனுங்கிறதுனால இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் கையில் வந்து இப்போ வந்ததுன்னா 19 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா 3 பேர் மினிஸ்டர்ஸும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்படிங்கிறப்போ இவர் வந்து இந்த 19 எம்எல்ஏ வச்சுட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு வெளில வந்து வெளில வரக்கூடிய சுச்சுவேஷனும் அரைஸ் ஆகாது. ஏன்னா எம்எல்ஏஸ் வந்து கம்மியாக இருக்கிற சுச்சுவேஷனு. அது மட்டும் இல்லாமல் இவர் வெளில வந்து ஒரு புது கட்சியும் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான சுச்சுவேஷன். அப்போ இவர் வந்து அதுக்குள்ளே அந்த கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு பதவியை மட்டும் வேறு யாருக்காச்சும், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்பீக்கராக இருக்கிற தனமாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயாச்சும் இப்போ புதுசாக அடுத்த சீஃப் மினிஸ்டர் ஆக்ட் பண்ணுறப்போ இவர்கிட்ட கொடுத்தோம்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷனும் கொஞ்சம் அதிக லெவலில் இருக்கும். அப்போது இவர் வந்து உள்ளேருந்து வெளில வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆகுது. அப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் போய் சேருவாங்கிற சுச்சுவேஷன் வந்து நடக்க வாய்ப்பில்லை. ஏன்னா வந்து டிஎம்கேல வந்து இவர் போய் சேர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிறது வந்து பெரிய எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இவர் வந்து வந்து பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பேர் கட்சி ஓட்டுக்காக சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறப்போ இப்போ வந்து இப்போ கட்சியோட பிரிஞ்சாலோ பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பிரசிடென்ட் ரூல் அது மாதிரி கொண்டு வரக்கு வாய்ப்பு வந்து அதிகம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நான் கான்ஸ்டியூட் மூமெண்ட்டு அதாவது நிறையா ஆப்போசிட் இது இருக்கிறதுனால வந்து அவர் என்ன சொல்லியிருக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுற பார்த்தீங்கன்னா உள்ளேருந்தே தான், அதாவது பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளேருந்தே தான் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து கொண்டு அரைஸ் பண்ண முடியும், தகுந்த சூழ்நிலையை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருக்காங்க. ஏன்னா இவர் வெளில வந்து திருப்பி ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணால் அது வந்து பவர்ஃபுல்லாக இருக்குமாங்கிற ஒரு சுச்சுவேஷனோட வெளில வந்துட்டாங்கன்னா மறுபடியும் ஸ்பிளிட்டு, அதை மறுபடியும் ஏஎம்கேயில் வந்து ஸ்பிளிட்டு. ஏன்னா மறுபடியும் 19 எம்எல்ஏ அவர் கீழே இருக்கிறப்பவும் அங்கேருந்து அந்த 19 எம்எல்ஏ மட்டும் தனியாக வெளில வந்து ஒரு கட்சி ஃபார்ம் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும் இல்லாமல்
மறு இப்போ தான் கஷ்டப்பட்டு அந்த எலெக்ஷன் கமிஷன்கிட்ட பேசிடி சிம்பிள் வந்து ஓகே ஆகிற சுச்சுவேஷன், அதாவது ரெட்டலை சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இப்போ மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்படி இருக்கிறப்போ இவங்க வந்து மறுபடியும் ஸ்பிட் ஆச்சுன்னா அந்த சிம்பிள் வந்து மறுபடியும் எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த ரெட்டலை சிம்பிள் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் உள்ளிருந்தே தான் ஏதாவது பண்ணணும். பட்டு ஜென்ரல் கவுன்சிலிங் மீட்டிங்கில் மறுபடியும் ஏதாவது நடந்துச்சுன்னா குடிசைகள் நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து அரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து வைல்ட் லைஃப் பற்றி சொல்லியிருக்காங்க, ஷேப்பிங் வைல்ட்னஸஸ், அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெக்னாலஜி வந்து வைல்ட் லைஃப்பில் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நம்ம பண்ணுறது சரியா தப்பா அப்படிங்கிறத பற்றி தான் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ட்ரைகர் ப்ரிசர்வ் பண்ணுறது, இப்போ வந்து நம்ம மோஸ்ட்லி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேமரா ட்ராப்ஸ் மூலமாக எங்கெங்கே என்னென்ன இருக்குது கிராஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு அதோடய ஜனத்தொகையும் ஒரு ஒரு இடத்துல என்னென்ன மிருகங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த காலர்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்போம் அதை சென்சார் வச்ச மாதிரி. அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து மோஸ்ட்லி டைகர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம வச்சுருப்போம் ரேடியோ காலர்ஸு. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ காலர்ஸ் வச்சுருக்கிறதுனால இப்போ வந்து இப்போ அந்த டைகரோட எக்ஸாக்ட் பொசிஷன் தெரிஞ்சுக்குவோம், அதோட கரண்ட் ஹெல்த் சுச்சுவேஷனு அதை பற்றியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நம்மளுக்கு வந்து தெரிய வரும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இது அதுக்குள்ளேயும் சென்ட் பண்ணுற விதமாக, அதாவது பார்த்திங்கன்னா சென்சார்ஸை சிப்ஸை வந்து அவரோட பாடிக்குள்ளே சென்ட் பண்ணுற லெவலுக்கு வந்து நம்ம போயாச்சு. இப்படிங்கிற சுச்சுவேஷனில் இதில் வந்து அந்த வைல்ட் லைஃப் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்து கன்சர்வேஷனுக்கு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்குது, பட்டு இண்டிவிஜுவல் அனிமல்ஸ் வந்து இண்டிவிஜுவல் அனிமல்ஸ் ஃபாரஸ்ட்லேருந்து ஃபாரஸ்ட் அட்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு கரண்ட்டில். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பெரிய முன்னோர்கள் ஃபாலோ பண்ண டெக்னிக்ஸை வந்து நம்ம பெரிய லெவலில் ஃபாலோ பண்ணல, அதை வந்து மறந்துட்டோம் அப்படிங்கிறதுனாலையும் இப்போ வந்து இந்த டெக்னிக்ஸ்னால இண்டிவிஜுவல் அனிமல்ஸ் வந்து எஸ்கேப்பிங் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து டவுன் சைடோ அர்பன் சைடோ வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடு ஜாஸ்தியாக வருது அப்படிங்கிறது ஒரு சுச்சுவேஷன் வந்து அரைசே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் அனிமல்ஸ் வெளில வருது, பட் அதுக்காக நம்ம வந்து பெரிய லெவலில் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வந்து இல்லை அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து நம்மளோட ப்ராக்சிமிட்டியை வந்து ஒரு எல்லைக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனில் டெக்னாலஜி ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனுக்கு ஒரு பெரிய கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது, அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் அதில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்குங்கிறப்போ நாம் அதுக்குள்ளே வந்து டெக்னாலஜி, இது டெக்னாலஜினா இதை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்ருக்கோம், மற்ற வேறு ஏதோ டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணவே இல்லை ஃபாரஸ்ட் கன்சர்வேஷனுக்கு. ப்ராக்சிமிட்டி ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் டெக்னாலஜிக்குள்ளே மட்டும்தான் இருக்குது, இந்த ரிமைனிங் மீதி இருக்கிற லெவல் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதும் இல்லை, அது என்னங்கிறத பற்றி சர்ச் பண்ணுறதும் இல்லை. ஹை ரேஞ்சாக நம்ம ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா டெக்னாலஜி இன்ஃப்ளூயன்ஸு அதை மட்டும்தான் நம்பி இருக்கிறோமா அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லி இந்த இதில் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டைகர் வந்து அதோட அதோட கழுத்தில் வந்து காலர் போட்டு விட்டுறாங்க அப்படிங்கிறதுனால அந்த டைகர் ஹோல் லைஃப் பீரியட் பார்த்திங்கன்னா அந்த காலர்லேயே தான் சுற்றுது அப்படிங்கிறனால அதோட பர்சனல் லைஃப் வந்து அதில் பெரிய லெவலில் பாதிக்கப்படுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லா இடத்துலையும் வீடியோ ட்ராப்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கிறதுனால வந்து அதோட கண்காணிக்கிற சுச்சுவேஷன் ஒரு அதாவது இப்போ வந்து வைல்ட் லைஃப் ஃபுல்லாக நம்மளோட கண்காணிப்பில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்மளை வந்து ஒரு 4-5 கேமரா வந்து நம்மளையே பார்த்துருக்குற மாதிரி சுச்சுவேஷன் வந்து அரைஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு எப்பவுமே ஆப்போசிட்டாக பண்ணுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து யாரோ ஒருத்தர் வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கன்னா நம்மளுக்கு வந்து அது ப்ரைவசி வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பாதிக்கப்படும், ஒரு சுச்சுவேஷன் ஆஃப் எதையும் நம்மளால் தெளிவாகவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு அரைஸ் ஆகுது. அப்போது டைகர்ஸு அது மட்டும் இல்லாமல் நிறைய வைல்ட் லைஃப்ஸ் சின்னதுலேருந்து பெரிய வைல்ட் லைஃப்ஸ் எலிஃபென்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராப்ஸு அதுக்கப்புறம் காலர்ஸு அது மாதிரி நிறையா டெக்னாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்லேயும் அது வாழ்ந்துட்டுருக்க சுச்சுவேஷனில் அதுகளோட மனசுக்கு தோணாதா, அதாவது பார்த்திங்கன்னா என்னென்னதுன்னா நம்ம
அதோட இப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனப்பெருக்க காலத்தில் வந்து அது வந்து கண்டினியூஸாக, அதாவது ப்ரோசிகேஷன் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது டைகர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அது காலர்ஸ் போட்டே இருந்தால் அதோட இண்டிவிஜுவலிட்டியாக அது இழந்துடாதா அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பெரிய அளவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒருத்தரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்ம பறிக்கக்கூடிய விதத்தில் தான் அன்எத்திக்கலாக தான் இருக்கும், இது வந்து எத்திக்கல் இஷ்யூ கிடையாது அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. வைல்ட் லைஃப் அப்படின்னா வைல்ட் லைஃப்னஸ்னால் அது வந்து அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் வைல்ட்லேயே இருக்கணும். அதோட இப்போ வந்து ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறோட மிருகங்கள் அது அப்படியே இருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம போய் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒரு அங்கே இருக்கிற ஃபுல் சுச்சுவேஷனையும் நம்ம கண்ட்ரோல்லையும் நம்ம கண்காணிப்புலேயும் வச்சுருக்கிறதுனால வந்து என்னாச்சுன்னா அதோட வைல்ட் லைஃப் நைன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே வைல்டு அப்படிங்கிற அந்த வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் குவஸ்டின் மார்க் ஆயிடுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. டெக்னாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் வைல்ட் லைஃப்லேயே இருக்கணுமா அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. பட் டெக்னாலஜி வந்து இம்பார்ட்டண்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைகர் பெரிய லெவலில் கொல்லப்படுறத வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி தான். அந்த கேமரா ட்ராப்ஸ், அதுக்கப்புறம் வந்து காலஸ் வச்சதுனால தான் ஒரு டைகர் டெத் ஆச்சுனால தான் அதோட டெத் வந்து மிஸ்ட்ரியா எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி தான் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. பட் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதோட ப்ரைவசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்குமோ, இப்போ நம்ம ப்ரைவசி வந்து நமக்கு இம்பார்ட்டன்ங்கிறப்போ அனிமல்ஸோட ப்ரைவசி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ், அப்போ அதை விட்டுட்டு நம்ம வந்து பெரிய லெவலில் நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ் இன்ஃப்ளூயன்ஸ்னால அதோட வைல்ட் லைஃப் சென்ஸாக பாதிக்கப்படுதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆர்டிகல் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.